ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தமிழ் சரஸ்வதி தொடரில் என்ன போட போகிறாங்க அப்படி பார்க்க போகிறோம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீரியல் வந்து முடிக்கலாம் அப்படின்னு இந்த திட்டமிட்டாங்க. இந்த சீரியல் வந்து ரொம்ப மோசம் இல்லை சொல்லலாம், அதே சமயம் பிரபலம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவு வந்து பார்த்துக்கலாம். அதுவும் இப்போ வந்து அரைச்சமாகவே அரைக்கிறனால சீக்கிரம் தயவுசெய்து இந்த சீரியலை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஜய் டிவியில் வந்து ப்ரொமோவில் வந்து கமெண்ட் பண்ணுறதால சீக்கிரமே இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் இந்த சீரியலை வந்து முடிக்க போகிறாங்க. கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அர்ஜுன் வந்து படுத்த படுக்கையாக வந்து இருக்கார். இப்போ வந்து சரஸ்வதிக்கு வந்து பெண் குழந்தை வந்து பிறந்துருச்சு. ராகினி வந்து எல்லாத்தையும் மறந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த விருப்பு இல்லாமல் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியும் அந்த குழந்தையை காப்பாற்றிட்டு வந்தாங்க. இதனால் மாமியார் வந்து பயங்கர கோபத்தில் வந்து கத்தினாங்க, நீ எப்படி சரஸ்வதி குழந்தைய வந்து காப்பாற்றிட்டு வந்திருக்க, நீ வந்து உனக்கு கணவர் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து காயை மாற்றணும் நகர்த்தணும் அப்படின்னா இவளுடைய சொத்தெல்லாம் அர்ஜுன் பேருக்கு மாற்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுன் எந்திருக்கணும் அப்படின்னா நீ வந்து சொத்தெல்லாம் அவன் பேருக்கு நீ மாற்றிரு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு சரஸ்வதி வந்து இதை கேட்டு ராகினி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் சொத்தெல்லாம் நாளைக்கே வந்து எல்லா சொத்தையும் அர்ஜுன் பேரில் எழுதி போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காரருக்கு தெரிய வருது. உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தமிழுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே தமிழ் வீட்டில் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சண்டே வந்து சொல்ல, என்னுடைய சொத்து நான் கொடுப்பேன், அதை கேட்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, அதுவும் இல்லாமல் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு, நீ எப்படி உன் புருஷனுக்கு வந்து கொடுப்பேன், கடவுள் மேலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், நாங்கள் ஏமாற்றி வாங்கினோமா இல்லை வந்து இல்லை கடவுளுக்கு வந்து தெரியும், கஷ்டப்பட்டு உழைச்ச காசை நாங்கள் ஒரு நாள் வந்து கொடுக்க மாட்டோம், நீ வந்து அர்ஜுனுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு திட்டுறாங்க. ஆனால் மாமியாரோட திட்டமே அதுதான், எல்லா சொத்தையும் ஏமாற்றி அர்ஜுன் பேரில் வாங்கணும் அப்படின்னு தான். அம்மாவும் எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா ராகினிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ராகினி கேட்க மாட்டேன், நான் அர்ஜுனுக்கு சொத்தை மாற்ற தான் போதே, என்னோடய அர்ஜுன் படுத்த படிக்கையாக இருக்காரு, சொத்தை மாற்றுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எழுந்துட்டாரு, அதனால் கண்டிப்பாக நான் சொத்தை மாற்ற தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொத்தை மாற்றதுனால எல்லா சொத்தும் அர்ஜுன் கைக்கு போயிட்டுனா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு எதுவும் திரும்ப வந்து கிடைக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா கோதை நடராஜன் நடேசன் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, எவ்வளவோ தடவை சொன்னாலும் ராகினி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் மேலே வந்து ஒரு பைத்தியமாகவே இருக்காங்க சொல்லலாம், அந்த அளவு அதனால் நான் மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.